மற்றொரு அண்மை செய்தி, நெல்லை டவுன் பகத்சிங் உள்ளிட்ட பல்வேறு தெருக்கள் மற்றும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தி வராங்க மக்கள். எதனால இந்த போராட்டம், எதற்காக இந்த கருப்பு கொடி ஏற்றிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா, நெல்லை மாநகர பகுதியில் நம்ம ஏற்கனவே இது தொடர்பாக கேப்டஸ்ல செய்தி வந்து வெளியிட்டு இருந்தோம். ஏனென்றால் தாமிரபரணி ஆற்றின் வந்து நெல்லை மாநகர பகுதிக்குள் வரும்போது கிட்டத்தட்ட 20 இடங்களில் வந்து கழிவுநீர் ஓடைகள் கலப்பதன் மூலமாக அந்த தண்ணீரை வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருப்பதாக ஏற்கனவே பல ஆய்வுகள் வந்து எடுத்து வந்து கூறின. இந்நிலையில வந்து கடந்த சில தினங்களாகவே நெல்லை மாநகர பகுதியில் பல்வேறு பகுதிகளிலும் கழிவுநீர் கலந்த குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலமுறை திருநெல்வேலி மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் பல இடங்களில் இதே போல வந்து குடிநீர்ல வந்து கழிவு நீர் கலந்து வருவதன் மூலமாக பல தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. டவுன் பகுதியில தொடர்ந்து அங்குள்ள சிறுவ சிறுமிகள் இந்த தண்ணீரை குடிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு விதமான தொற்று நோய் என்பது பரவி வருவதன் மூலமாக அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று பொதுமக்கள் ஒன்றாக திரண்டு நேரடியாக அங்குள்ள நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து தங்கள் மனு கொடுத்தனர். ஏனென்றால் தொடர்ந்து வந்து குடிநீருடன் கழிவு நீர் கலந்து வருவதன் மூலமாக அந்த தண்ணீரை பருக முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் அந்த தண்ணீரில் ஒரு விதமான துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இருந்தபோலும் மாநகராட்சி நிர்வாகம் என்பது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இந்த டவுன்ல பல பகுதியில் இன்று காலையில் வந்து சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. ஆனால் அதற்கும் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நெல்லை டவுனில் உள்ள பகத்சிங் சாலையில் உள்ள தெருவில் உள்ள தெருக்களிலும் மற்றும் வீடுகளிலும் சற்று முன் வந்து கருப்பு கொடிகளை வந்து ஏற்றியுள்ளனர் பொதுமக்கள். ஏனென்றால் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் செய்ய சென்றால் எங்கள் மீது வழக்கு போட்டு விடுவோம் என்று காவல்துறையின் மூலம் மாநகராட்சி நிர்வாகம் மிரட்டுவதை கண்டித்து நேரடியாக வீடுகளிலும் இந்த கொடியை ஏற்றி தங்களுடைய போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் என்பது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாநகராட்சி அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் பொதுமக்கள் அறிவிச்சிருக்காங்க பிரியங்கா. செல்வராஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.